வெல்கம் டு ஆல் தி மைண்ட் ஃபோ. இன்னைக்கு நம்ம என்னமோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்க்க போறோம்னா 2016 ரிலீஸ் ஆன 10th கிளாஸ் ஆஃப் லேண்ட்மோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் ஹிட் பண்ணிக்கோங்க. நம்ம போற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூவிட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் மிச்சல் அவங்க பாய் ஃப்ரெண்டை சண்டை போட்டு அவங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ கார் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல பெட்ரோல் போடலாம் நிற்கிறாங்க. அப்போ அவங்கள யாரும் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. பெட்ரோல் போட்டு இவங்க திருப்பி போய்கிட்டே இருக்கும்போது அப்போ இவங்க பாய் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து கெஞ்சிறாரு திருப்பி வந்துடும் சொல்லிட்டு. அப்போ இவங்க இதெல்லாம் கேட்டு போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி இவங்கள ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுது. இவங்களோட கார் வந்து ரோட்டை விட்டு வெளில தள்ளி போய் விடுது. இந்த சீனில் ஹீரோயின் மிச்சல் ஒரு ரூமில் கண்முடிக்கிறாங்க. அவங்க கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க காலில் ஒரு பெல்ட் போட்டு அதில் ஒரு சங்கிலி போட்டு அதில் ஒரு லாக்கு போட்டு ஒரு பைப்பில் லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எதுக்கு இவங்களோட ஃபோன் பேக்கெலாம் இருக்குது. அது ரொம்ப தூரம் இருக்குது, இவங்களால் எடுக்க முடியல. அப்போ இவங்க கையில் உள்ள ட்ரிப்ஸை பிச்சுட்டு அந்த ட்ரிப்ஸ் பேக்கெட் தொங்கினா அந்த ஸ்டாண்டை எடுத்து அது மூலமாக இவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுக்கிறாங்க, பார்த்தா நோ சர்வீஸ்னு வருது. அந்த ரூமை டோர் வந்துட்டு குண்டா ஒருத்தர் வராரு. அவர் பேர் ஹாவர்ட். அவர் வந்து மிச்சலுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. மிச்சல் கேட்குறாங்க, நீ யாருக்கு என்ன எதுக்கு கடத்தினா என்ன என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. உன்னை பத்திரமா நான் பார்த்துக்க போகிறேன் அப்புடின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ மிச்சல் சொல்கிறாங்க, என்னத்துக்கு என் பாய் ஃப்ரெண்ட் தேட ஆரம்பிச்சிருப்பான், எப்படியும் போலீஸ் அடிச்சுட்டு வந்துவோம் அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க. உன்னை தேடி யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு டோர் வந்து ரெண்டு ஸ்டிக் எடுத்து கொடுக்குறாரு. இதை வச்சு நீ நடக்க படிக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு லாக்கோட கீயை தூக்கி போட்டுருங்க. இந்த அவர் போயிடுறாரு. அந்த கீயை வச்சு இவங்க காலில் உள்ள அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த கீயை வச்சு இவங்களுக்கு கொடுத்த ஸ்டிக்கை சீவுறாங்க. சீவிட்டு போய் டோர் நினைக்கிறாங்க, எப்போ இருந்தாலும் குத்திட்டு இந்த இடத்தோட தப்பிச்சு போயிடலான்னு. அவரும் வராரு, இவங்களும் குத்தி ட்ரை பண்ணுறாங்க, மிஸ் ஆகிடுது. ஆனால் அவர் இவங்கள பிடிச்சி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. அதில் மயக்க மருந்து கலந்துருக்கும். அதில் மிச்சல் மயங்கிடுறாங்க. மிச்சல் மயக்கத்துலேயே கண்முடிக்கிறாங்க. அப்போ மிச்சல் மட்டும் சாப்பாடு வச்சுட்டு அவன் மிச்சலில் கூப்பிட்றான். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவன் லைசன்ஸ் வச்சு தான் கூப்பிட்டுருக்கான். எனக்கு தேங்க்ஸாக சொல்லணும், உன்னை ஆக்சிடென்ட் வந்து காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கேட்குறாங்க, என்னை ஏன் இங்கே கொண்டு வந்து அப்படின்னு. அப்போ தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நாட்டில் ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்தது, அதனால் காற்றுலாம் பாய்ச்சல் நடே வெளில போனால் நம்ம செத்துறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தான் ஒரு பங்கர் ரெடி பண்ணேன், அந்த பங்கரில் தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ மிச்சல் கேட்குறாங்க, உனக்கு ஃபேமிலி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் கோவப்படுறாரு. உடனே ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கேன், உனக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், உனக்கு எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட உனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவர் இங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் மிச்சல் படுத்துக்காங்க. அப்போ இவங்களுக்கு மேலே கார் வந்து நிற்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படியே திரும்பி பார்த்தா டோர் திறந்துருக்கு. வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா வெளில ஒரு ஸ்டோரே இருக்குது. ஒருத்தன் படுத்திருக்கான். உடனே மிச்சல் பார்த்து கேட்குறாங்க, நீ யார், இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் இங்கே வந்து ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனுக்கு கையில் அடிபட்டுருக்கு. அப்போ மிச்சல் கேட்குறாங்க, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து தப்பிக்க போறியா, அவர் வந்துட்டும் சொல்லலை, வெளில காற்றுலாம் விஷமாயிட்டு அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ அந்த ஹாவர்ன்றவர் வராறாங்க. வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறீங்களா, இவன் உதவக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவங்க மூணு பேரும் அதே பங்கரில் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்தோட செட்டப்பே வேறு லெவலில் இருக்குது. டிவி, புக், டிவிடி என்னென்னவோ எல்லா செட்டப்பும் வச்சுருக்காரு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் அந்த இடத்துல ஹாவர்டும் மிச்சலும் நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு லைட்லாம் ஆஃப் ஆகியானது, இது ஜென்ரேட்டர் தான், அப்படி தான் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க மிச்சல் சொல்கிறாங்க, மேலே கார் போகுது, அப்போல்லாம் எந்த காரும் போகாது அப்படின்னு. நீ சொல்கிற மாதிரி கார் போனாலும் என்னதுக்கு அந்த காரில் அவ்வளோ இறந்து போயிருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ மிச்சல் சொல்கிறாங்க, போலீஸ் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு மிச்சல் சொல்கிறாங்க. அப்போ இவர் ஒரு ரேடியோ காமில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரும் கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் திருப்பி இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு, இங்கே வர எல்லாருமே ஏன் என்னை ஏதோ லூஸ் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சலா ஹாவர்ட் இங்கே வெளில அடிச்சிட்டு போய் ஒரு டோரில் உள்ள லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வெளில அடிச்சிட்டு போகிறாரு. இன்னொரு டோர் இருக்குது, அதில் உள்ள கண்ணாடி வழியாக பார்க்க சொல்கிறாரு. வெளில பார்த்தா அவர் வளர்க்குற பண்ணிகள்லாம் அப்படியே சதஞ்சு போயிருக்கோம். அப்படியே அவங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க, ஒரு கார் ஒன்று நிற்கிது, அதை இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களை ஒரு காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கோம், அது இந்த கார் தான் இவங்க கண்ணாடி வழியாக பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சில இவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல இங்கே இருக்க இன்னொருத்தவனும் இங்கே வரான். அப்போ கேட்குறாங்க, நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்கும்போது, இங்கே நான் பக்கத்து ஏரியா தான், இந்த பங்கர் கட்டுறதுக்கு நான் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். அப்போ மிச்சல் கேட்குறாங்க, நீ அவர் சொல்கிறது நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இங்கே ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன அட்டாக்னு கேட்கும்போது, வெளிச்ச மாதிரி தெரிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு இங்கே உள்ள விடையாண்டோம் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். அப்போ மிச்சல் சொல்கிறாங்க, அவர் உன்னை ஏமாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் அங்கே வந்துடுறாரு. வந்து முறைச்சிக்கிட்டே சாப்பிட கூப்பிட்றாரு. நெக்ஸ்ட் சீனில் டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹாவன்றவர் ஜூஸ் பார்ல ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பனர் எடுக்கிறாரு. அதில் தான் மொத்தக்கையும் கொத்து வச்சிருக்காரு. ஒரு சாவி கொத்து அதில் தான் இருக்குது. அதை மிச்சல் பார்க்குறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்னொரு நபர் வந்து மிச்சல்கிட்ட ஃபன்னாக பேசுகிறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது இதில் கடுப்பான ஹாவர்ட் என்ன பண்ணுறாருனா,
சாப்பிட வந்தால் சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும், அந்த ஜோக்கெலாம் அடிக்கூடாதுன்னு சொல்லி கடுப்பிடிக்கிறாரு. அப்போ இது தெரிஞ்ச மிஷல் வந்து இவர் கடுப்பாகனு தெரிஞ்சுக்கிட்டு வேணே சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க. அப்போ ஹாவர்ட் கோமையே என்ன ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஏஞ்சி வர்றாரு. அப்போ அந்த சாக்கலை இவங்க சாவி கொத்த எடுத்துறாங்க. திருப்பியும் அவர் உட்காந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பயந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் பேசிக்கிட்டு இன்னொரு பாட்டில் எடுத்து ஓப்பனர் தர்றாரு, அதை ஓப்பன் பண்ணுறான்னு. அப்போ ஓப்பனர் காணும். அப்போ மிச்சலில் பார்க்குறாரு, திடீர்னு மேலே கார் போகிற சவுண்ட் இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா மிச்சல் வந்து ஒரு பாட்டில் எடுத்து அவர் மூஞ்சில் அடிச்சுட்டு இங்கேருந்து மேலே ஓடுறாங்க. ஓடி போய் எல்லோ டோரில் உள்ள லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடி அந்த இடத்துக்கு ஹாவர்ட் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஓப்பன் பண்ணிட்டு இவங்க வெளில போயிடுறாங்க. வெளில போயிட்டு அந்த டோரை சாப்பிட்றாங்க. அவர் இங்கே மாட்டிக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது. மிச்சல் இங்கேருந்து அந்த காரில் உள்ளவங்களை கூப்பிட்றாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா அவங்க மூஞ்சில் செதஞ்சு போய் எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. அவங்க என்னை உள்ள விட உள்ள விடன்னு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் லூஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த சைடில் இருந்துக்கிட்டு ஹாவர்ட் இந்த டோரை திறக்காத அவங்கள உள்ள விடாதுன்னு அவர் கத்துறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டு வேணே அந்த கண்ணெல்லாம் மண்டை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிச்சல் குழப்பமாக திருப்பி அவங்க ரூமுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ ஹாவர்ட் இங்கேருந்து வர்றாரு. நான் தான் சொன்னேன் நீ தான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணோட ட்ரெஸ்ஸை கொடுத்து, இதான் என் பொண்ணு மேகனோட ட்ரெஸ்ஸு, இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் கார்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு சொல்லி அந்த பாக்ஸை கொடுக்குறாரு. அதில் ஹீரோயினோட நோட் இருக்கு. அவங்க ஃபேஷன் டிசைனர், அவங்க நிறைய ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு டெய்லியும் எப்படி போகுதுன்னா சாப்பிட்றதும் பசல் சேர்க்கறதும் டிவி பார்க்குறதும் விளையாடுறதும் இப்படியே தனிக்கும் போயிடுது. நாளைக்கு அவங்க மூணு பேருக்குமே வெளில பிளேன் போகிற சவுண்டு கேட்குது. அப்போ இவர் மழுப்புறாரு, வெளில எது நாட்டு பிளேன் போகலாம், ஏற்கனவே காற்ற விஷமாக்குனாங்க, இப்போ யாராச்சும் மிஞ்சி உருவாக இருந்தாங்கன்னா அவங்களே வந்து கொண்டுடுவாங்க, இங்கே இருக்க வரைக்கும் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்களுக்கு திடீர்னு காற்று கிடைக்காமல் போயிடுது. ஏன்னா அங்கே இருக்க வெளில இருக்க ஏர் ஃபில்டர் வந்து அடைச்சிருக்கு. அதை இவங்களால் நேராக வெளில போய் அதை திருப்பி சரி பண்ண முடியாது. அப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு வென்ட் இருக்கு. அது வழியாக இவங்க ரெண்டு பேர்னால போக முடியாது. ஆனால் என்ன மிச்சலால் போக முடியும். மிச்சல் அந்த வழியாக போய் அது ரீஸ்டார்ட் மட்டும் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மிச்சல் இங்கேருந்து போகிறாங்க. போய் அந்த இடத்துக்கு போய் அந்த மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து பக்கத்தில் ஒரு ஏணி இருக்கு, அதுலேருந்து மேலே ஏறுறாங்க. பார்த்தா மேலே ஒரு விண்டோ இருக்குது, வானம் செம தெளிவாக இருக்குது. அந்த விண்டோவில் லைட்டாக மாரலாக் மாதிரி இருக்குது, அதை நவுத்துறாங்க. பார்த்தா ஹெல்ப் எழுதியிருக்கு, அதில் ரத்தக்காரை வேறு இருக்குது. இவங்க திருப்பி ஏணிலேருந்து திருப்பி கீழே இறங்கி வராங்க. பார்த்தா கீழே ஒரு ஏரிங் கிடக்கு, அதை எடுத்துகிட்டு இவங்க கீழே வராங்க. இவங்க கூட இருக்க இன்னொருத்தவர்கிட்ட இங்கே என்னவோ மேகனுக்கு நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மேகனோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பார்த்தா இது மேகனே இல்லை, இது எங்கள் ஏரியாவை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேகன் இங்கேருந்து ரெண்டு வச்சுக்க முடியே, மேகன் இங்கேருந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அங்கே ஹாவர்ட் வராரு, நீ மேலே போயிட்டு வந்திருக்க, எதுக்கும் போய் குளிச்சுட்டு வந்தோன்னு சொல்லி அனுப்புகிறாரு. இங்கேருந்து மிச்சல் வந்து பாத்ரூம் போகிறாங்க. அப்போ அங்கே லபர் கிளாத் இருக்குது, இதை வச்சு நம்ம ஒரு சூட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்கவுங்க நோட்டில் டிசைன்லாம் போட்டு அவங்க கூட இருக்கவன்ட்டு ஒண்டி காமிக்கிறாங்க. நான் ஒரு சூட் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு காமிக்கும்போது உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேள்வி நான் செய்கிறேன் அப்படின்றாரு. எந்திரிக்கோள் டேப்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அவர் போய் அந்த ஹாவன்றவர் தசை திருப்புறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவன் மேலே போயிட்டு குளிச்சிருக்கா, அந்த ஸ்க்ரீன்லாம் தொட்டிருப்பா, அது மூலமாக நம்மளுக்கு எதாச்சும் வரும் அப்படின்னோடனே நீ சொல்கிறது கடை தான் சொல்லிட்டு அவர் இங்கேருந்து போய் அந்த ஸ்க்ரீன்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு புது ஸ்க்ரீன் மாற்றிடுறாரு. அப்போ இவங்க போய் அந்த ஸ்க்ரீன் எடுத்து இவங்க சூட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூட் ரெடி பண்ணியிருக்கும் போது அந்த ஹாவர்ட் அங்கே வராரு. இவங்க அந்த சூட்டை இவங்க பெட்டை கீழே ஒழிச்சிக்கிறாங்க. அப்போ அந்த ஹாவர்ட் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி இங்கே அழைச்சிட்டு போகிறாரு. பார்த்தா அவரையும் கூட்டுருவார். இவங்க மூணு பேருமே போய் ஒரு டோரத்தை வந்து ஒரு பேரில் எடுக்க சொல்கிறாரு. இழுத்து அந்த பேரில் திறக்கிறது, இது என்னன்னு கேட்குறாங்க. இது ஆசிட்டு, இது நம்ம எலும்பு மேலே பட்டால் எலும்பே அரிச்சிடும்னு சொல்லிட்டு என்னென்ன முட்டாள நினச்சிங்களா, டேப்பு கத்திரிக்கோள்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எடுத்து அந்த ஆசிட்ல போடுறாரு. அப்போ அந்த இன்னொருத்தவன் சொல்கிறான், மிச்சலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தான் இதை வச்சு ஒரு வெப்பன் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட உள்ள கண்ணை வாங்கி உங்களை மேட்டலாம்னு பார்த்தேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உன்னை மனுஷனாம்னு சொல்லிட்டு டப்புனு கண்ணை எடுத்து சுட்டுறாரு நெத்தியில். அதை நினச்சி அங்கேயே மிச்சல் உட்காந்து அழுகுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் மிச்சல் அவங்க ரூமில் வந்து என்ன பண்ணி யோசிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஹாவர்ட் வராரு, தாடிலாம் ஷேப்பட்டு ஐஸ்கிரீம் எடுத்து வராரு. திருப்பி அவர் போயிடுறாரு. திருப்பி மிச்சல் உட்காந்து அவங்க சூட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அவர் திருப்பி வராரு. அந்த சூட்டை அவங்க பெட்டு கீழே ஒழிச்சு வச்சுட்டு அந்த மாஸ்க் அங்கே ஒரு வெண்ட் ஹோல் இருக்கும், அதுவும் அவங்க ஒழிச்சு வச்சிடறாங்க. அப்போ அவர் உள்ளே வந்துட்டு திருப்பி போகிறாரு. அப்போ அந்த வெண்ட் ஹோலோட ஸ்க்ரூ கீழே விழுந்துடுது. அதை பார்த்துட்டு அவர் திரும்புகிறாரு. அப்போ மிச்சலோட பெட்டு கீழே இருக்கிற அந்த கிளாத்தை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு மிச்சலை பிடிச்சி உரந்து இங்கேருந்து டோர் சாத்திரி வெளில ஓடுறாங்க. அப்போ அவரும் டோர் வந்துட்டு பின்னாடி ஓடியாடுறாரு. இவங்க போய் கண் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த ஹாவர்ட் கையில் செத்தவர் அவரை ஆசிட்ல முக்கி வச்சிருப்பாரு. அதை இவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஹாவர்ட் வந்துடுறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆசிட் பேரில் அப்படியே அந்த ஹாவர்ட் மேலே தள்ளி விட்டுறாரு. அதில் அவரோட பாதி முகம் அப்படியே செதஞ்சு போயிடுது. இவங்க இங்கேருந்து ஜம்ப் பண்ணி வெளில போய் இவங்க ரூமில் இருக்க அந்த சூட்டு மாஸ்க் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளில வராங்க. அதான் ஹாவர்ட் பாதி முகம் செதஞ்சு போய் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்க ஒரு ராக்கையை அவர் மேலே தள்ளி விட்டு இவங்க இங்கேருந்து அந்த வெண்ட் வழியாக இவங்க வெளில போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த வெண்ட்டில் கத்தி வச்சு ஒரு குத்துறாரு. அவங்க எப்படியும் கஷ்டப்பட்டு அந்த மேலே போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு டோரில் ஒரு பூட்டு போட்டுருக்கு, அதை உடச்சிட்டு இவங்க வெளில போகிறாங்க. பார்த்தா வானத்தில் பறவை பறந்துகிட்டு இருக்கு, அதுங்களெலாம் ஒன்றும் ஆகும்னு சொல்லிட்டு மாஸ்க்கு கழட்டுறாங்க.
காத்தெல்லாம் எந்த ஒரு விஷமும் கலக்கவே இல்லை. நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கார் மேலே என்ன பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஸ்பேஸ்ஷிப் கிளம்புதேன்னு பார்த்தா இவங்க அங்கேருந்து வந்து அந்த லேடி அந்த காரை போய் தோடுறாங்க. பார்த்தா அது சவுண்டு போட ஆரம்பிச்சிடுது. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு, அது உள்ள வந்து ஒளிஞ்சிக்கிற இடத்த உள்ள தான் அந்த லேடி செத்தாக இருக்காங்க. அவங்க பேக்கெட்லேருந்து அந்த காரோட கீ எடுத்துக்கிறாங்க, ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒரு ஏலியன் வந்து இவங்களுக்கு எடுத்துக்கிட்ட வருது, வந்து பார்த்துட்டு அது போயிடுது. அப்போ ஹீரோன் வெளில வராங்க. வரும்போது ஹீரோனை பார்த்து ஹீரோனை துரத்துது, ஹீரோன் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் ஒரு வீட்டுக்கிட்ட வர்றாங்க, அந்த ஏலியன் அங்கேருந்து ஓடிடுது, ஹீரோனை துரத்த மாட்டிது. பார்த்தா அந்த வீட்டுக்கு மேலேருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் பறக்குது, அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து பாய்சன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோன் இங்கேருந்து வேகமாக போய் அவங்களோட மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த காரோடையும் ஏறிக்கிறாங்க. அப்போ அவங்கள காரோட சேர்த்து வச்சு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் தூக்குது அவங்கள. திடீர்னு அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க கார் உள்ள ஒரு பீர் பாட்டில் இருக்குது, அவங்க கையில் பேப்பர் இருக்குது, லைட் இருக்குது, அதை வச்சு திடீர்னு ஒரு பாம் ஒன்று ரெடி பண்ணி ஏலியனோட வாயில் தூக்கி விட்டுறாங்க. அது உள்ளே போய் அது வெடிக்குது, இவங்க காரை கீழே விட்டுடுது. இவங்க இங்கேருந்து இறங்கி இவங்க அந்த லேடியோட காருக்கு போகிறாங்க. போய் அந்த லேடியோட காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க, மெயின் ரோட்டுக்கு போயிடறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது ரேடியோ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ரேடியோட சேனல் ஒன்று கனெக்ட் ஆகுது. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ ஏலியன்ஸை திருப்பி மக்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்மியாக தான் இருக்கும், யாராச்சும் உயிரோடு இருந்தீங்கன்னா அதை ஜாயின் பண்ணிங்கன்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. அந்த இடத்த நோக்கி ஹீரோயின் போகிறாங்க. அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ நான் சேர்ந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்தில் அமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாபா, சி யூ.